நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 766-700-8999. டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2017 அதிமுக பொதுக்குழுவில் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதே சமயம் பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அவர்கள் வந்து அந்த பொதுக்குழுவின் மூலம் நீக்கப்பட்டாரு. அப்ப பொதுக்குழுவில் சசிகலா நீக்கப்பட்டது வந்து செல்லும் என உரிமையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இனி என்ன செய்ய போகிறார் சசிகலா? இதுல என்ன இருக்குது, அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. தலைவரை நீக்கிறது தலைவரை சேர்த்துறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கட்சியினுடைய இதுல இருக்குது. அவங்க அவங்க நீக்கிறது இன்னைக்கு செல்லும்னு வந்திருக்குது. இந்த அம்மா வந்து அரசியல தீவிரமா ஈடுபடணும்னு நினைச்சாங்கன்னாக்கா அதை எதிர்த்து அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். எல்லாம் பல வகையில இன்னும் நிறைய மேல்முறையீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க அரசியல்ல நீடிக்கலாமா கூடாதாங்கிறத நிர்ணயிக்கிறது யாருன்னா அவங்க கட்சி அதிமுக பொறுத்தவரையிலும் மத்தியில் இருக்க பாஜக தான் அவங்களுடைய தலைமை செயலகம், அவங்களோட தலைமை கழகம். அங்க இருக்கிற அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அது பிரகாரம் வந்து சசிகலா நடப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சசிகலா சுயமா அந்த கட்சியில அதிமுகங்கிறது சுயமா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு பாஜக அவனுடைய தமிழ்நாட்டு பிரான்ச்சா அவங்க மாறிட்டாங்க. அதனால டெல்லியில இருக்கிற பாஜக வந்து சசிகலா பொதுச் செயலாளரை நீடிக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மேல்முறையீடெல்லாம் பண்ணி அவங்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா முடிவும் வந்து அமித்ஷா கையில இருக்கு. இப்ப சசிகலா இன்னைக்கு செல்லும் என ஹைகோர்ட் உரிமையில் நீதிமன்றம் தீர்ப்பு வெளிவந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வந்து கொண்டாடுகிறார்கள். இப்ப அதே சமயம் இப்ப இன்னொரு விஷயம் குறிப்பிட வேண்டியிருக்கு. அப்ப அதிமுக தொண்டர்கள் வந்து சசிகலாவை வந்து ஏற்க தயாரா இல்லையா? இப்ப என்ன கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா நான் செலவு பண்ணி 10 பேரை கொடுத்து பட்டாசு வெடிச்சிருவேன். இது எனக்கு ஆதரவு நடத்தமா? நான் செலவு பண்ற காசுக்கு அந்த ஆளுக்கு வந்து பட்டாசு அவங்க எல்லா கட்சிக்கும் வெடிப்பாங்க சார். சசிகலாவுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு கூட வெடிப்பாங்க, உங்களுக்கு கூட வெடிப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே மக்கள் ஆதரவு பெருகிடுச்சுன்னு சொல்றதா? காசு கொடுத்தா யாருக்கு இப்ப வந்து நீங்க வந்து அரசியல் நடத்துறதுக்கு நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க வேண்டியது பணம். இப்ப உங்க கட்சி கூட்டம்லாம் நடத்துறாங்க, பேனர் வைக்கிறதெல்லாம் யார் வைக்கிறா, கொடி கட்சி கொடியெல்லாம் யார் நடுறா, அதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு. அவரு காசு கொடுத்துட்டாக்கா எந்த கட்சி சார்னு கேப்பாரு. அந்த கட்சி சொல்லிட்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொடியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவரு வந்து எந்த இடத்துல எல்லாம் மீட்டிங் நடந்தது கேட்டு அந்த இடத்துக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் கொடிகளை நட்டுறதும் அந்த பேனர்ஸ் எல்லாம் கட்டுறது எல்லா வேலையும் அவங்க பாத்துருவாங்க. இன்னொரு கான்ட்ராக்டர் இருக்காரு, எவ்வளவு பேர் சார் வேணும் பாரு, அந்த கூட்டத்துக்கு எனக்கு 10,000 பேர் வேணும்னாக்கா 10,000 பேரை கூப்பிட்டு வந்துருவாரு. அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க. இன்னைக்கு அரசியல் கூட்டத்துக்கெல்லாம் நீங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, கல்யாண கான்ட்ராக்டர் இருக்கிற மாதிரி அரசியல் கூட்டங்கள் நடத்துற கான்ட்ராக்டர் இருக்கா, அதை வச்சுக்கிட்டு நீங்க நடத்துறேன் நீங்க கூட்டிட்டு போகலாம். அவ்வளவுதாங்க, அது கையில காசு வேணும். முதல்ல உங்களுக்கு தேவை காசு. அதுக்குதான் அதிமுக சொல்லணுமா காசுக்கு பஞ்சமா? சொத்து வரி போட்ட உடனே எப்படி துடிச்சாங்க பாத்தீங்கல்ல? வேற எந்த கட்சிக்காரனும் துடிக்கல, துடிச்சவங்க பாஜகவும் அதிமுகவும். ஏன்னா அவங்க கிட்டதான் சொத்து இருக்குது. அப்போ அதனால உடனே பதறாங்க, ஐயோ சொத்து வரி போட்டியாரு. அந்த மாதிரி ஆளுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சொத்தே அவங்க கிட்டதான் சார். அதனால இது ஒண்ணு பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது பட்டாசு கடையில கிடைக்குது, அதை ஆள் கொடுத்தாக்க அவங்க வெடிச்சுட்டு போறாங்க. அதுமா தொண்டர்கள் மதியில் அவங்களுக்கு செல்வாக்குறதுக்கு அர்த்தமா? நான் எனக்கு நானே புகழ்ந்து பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிற விஷயம் ப்ளோயிங் சோன் ட்ரம்ப்ட்டுங்கிறாங்களே, அது மாதிரி தான் சொந்த சுயத்தம் பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி இல்லைனாக்கா அது அந்த தீர்ப்புக்கு வந்து ஜெயலலிதா ஒரு தடவை ஜெயிலில் தள்ளிவிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு விஷயமும் நடக்கல, அந்தமா கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் கைது பண்ணாக்கா தமிழ்நாடு பூரா அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? உடனே ஒரு நாள் கழிச்சு அதிமுக காரனுக்கு வந்து ஒரு ஊராக போய் கடையெல்லாம் அடடா இது பண்றான்னு ஒரு ரகலை பண்ணாங்க, வேடிக்கை பார்த்தோம். அது மக்கள் ஆதரவு இருந்தா நடந்தது. செலவு பண்ணீங்கன்னா எது வேணாலும் நடக்குங்க, செலவு தான். செலவு பண்ணீங்கன்னா ஆளை கூட்டு வந்துடலாம், என்ன செய்யலாம். இதை வச்சுக்கிட்டு சசிகலாவுக்கு அதிமுக ஆதரவு இல்லை, சசிகலாவுக்கு அதிமுக ஆதரவு இருக்குது பன்னீர்செல்வம் கை ஓக்கிடுச்சு, எடப்பாடி பிச்சு உதவிட்டாங்கிறதெல்லாம் தேவையில்லை. அது அதெல்லாம் இந்த இவ்வளவு நாள் நீங்க அரசியல் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சு. சார், ஓபிஎஸ் அவருடைய தம்பி ஓ ராஜா வந்து சமீபத்துல சசிகலா ஆதரவாளரா மாறினாரு, ரீசெண்டா போய் சந்திச்சாரு, தஞ்சாவூர் பல்வேறு கூட்டங்களை போய் சந்திச்சு சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மேல இபிஎஸ் தரப்பு வந்து ஒரு கடும் கோபத்தில் இருந்ததா செய்திகள் எல்லாமே வெளிவந்தது, நம்ம எல்லாருமே நம்ம பார்த்தோம். பரபரப்பா ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்லயும் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து கூடி ஆலோசிச்சாங்க. சேலத்துல இபிஎஸ் அவர்களுடைய வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் எம்எல்ஏக்களும் போய் கூடி ஆலோசனை நடத்தினாங்க. இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் நியூஸாவே ஆரம்பிச்சு. இப்ப இபிஎஸ் தரப்பு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா சசிகலாவுக்கு இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுனால? ஆமாங்க, சசிகலா உள்ள வந்தாக்கா முதல் கேஷுவாலிட்டி பழனிசாமி தானே.
அவரு தானே அடிபடுவாரு. அதனால உயிரை கொடுத்து எப்படியாவது தன்னுடைய நிலைமையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி சசிகலா உள்ள வராம இருக்கிறதுக்கு தான். சசிகலா உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி பொட்டாசியம் உள்ளவதா சோடிய வெளியே உடற்கூறு வகையில நம்ம சொல்றோம், அது மாதிரி சசிகலா உள்ளவதா இபிஎஸ் வெளியே போறதுக்கான வெளியே போய் தான் அவன் அவனால இருக்க முடியாது. என்னுடைய அனுமானம் என்னன்னாக்கா அதிமுக பல்வேறு துண்டுகளா உடையறதுக்கான வாய்ப்புகளுக்கு அது போய்கிட்டு இருக்குது. அது வந்து மத்தியில இருக்க அவங்களுடைய தலைமை கழகமான பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறதை பொறுத்து தான் பாஜக அதிமுகவுடைய எதிர்காலம் அமையும். சசிகலா உள்ள வரணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க நிச்சயமா பழனிசாமி பலி கொடுத்துருவாங்க. அப்படி பலி கொடுக்குற நேரத்துல வந்து பழனிசாமி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் ஒரு தனி கூட்டமா அவர் பிரிஞ்சு போறதுக்கு வழி இருக்கு. இந்த சி வி சண்முகம் போன்ற ஆட்கள்னா அவரோட சேர்ந்து வெளியே போவாங்க. யாரெல்லாம் ஜெயக்குமார் போன்ற ஆட்கள்லாம் வெளியே போய் தான் ஆகணும். அவங்க எல்லாம் எப்படி கட்சியில இருக்க முடியும், ஓவரா பேசியிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம், அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லலாம். இல்ல பாஜக ஆதரிக்கலைன்னா சசிகலாவ பன்னீர் செல்வம் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு குழுவா பிரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் நிக்கலாம். ஆக ஒரு இதுக்கு இது போக தமிழ்நாட்டில் இரு மாநில அரசு அரசான திமுக சசிகலாவுடைய வருகை வந்து அதிமுகவுக்கு பலத்தை கூட்டி விடும் என்று அவர்கள் சந்தேகப்பட்டால் சசிகலாவுடைய வருகையை தடுப்பதற்கு அவர்களும் முயற்சி எடுப்பார். அது ஒரு பக்கம் இருக்குது. அப்படி இல்லை சசிகலா வர்றதுனால ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு மாநில திமுக நினைச்சதுன்னா அவங்க சசிகலாவுடைய வருகை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆக சசிகலாவுடைய எதிர்காலமும் அதிமுகவுடைய எதிர்காலமும் மத்தியில் இருக்கும் பாஜக சேர்ந்த அந்த கட்சி தலைமையும் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவினுடைய தலைமையும் தான் நிர்ணயிக்கமே ஒழிய அதிமுக அதை நிர்ணயிக்காது. இன்னைக்கு இருக்கிற நிர்வாக குழுவில் இருக்கிற உறுப்பினர்களால் அதை நிர்ணயிக்க முடியாது. தொண்டர்கள் எங்க இருக்காங்கன்னா தொண்டர்கள் அதிமுகவில் தான் இருக்காங்க. இன்னைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிற தலைவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க வந்து இந்த இவங்களை வந்து மதிக்கல, அவங்களை பத்தி கவலைப்படல. அவங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல தூய்மையான ஒரு பலமான ஒரு தலைமை. அது பழனிசாமியை திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டு இருக்காரு. நான் ஒரு தலைவனே அல்ல அப்படிங்கிறத பல்வேறு வகையில் அவர் நிரூபிச்சிருக்காரு. பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் அவர் காலாவதி ஆக்கி விட்டாரு. ஆக இருக்கிற ஒரே வந்து தலைவர் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறது வந்து சசிகலா தான். சசிகலா வந்தால் பல்வேறு வகையான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு பெண், அப்புறம் ஒரு குடும்பமே இல்லாத ஒரு பெண், விதவை, இது மாதிரி பல்வேறு வகையான அனுதாப இதெல்லாம் அந்த அம்மாளுக்கு இருக்குது. அவங்க வந்து அதனால சசிகலா உள்ள வந்தாக்க தாய் குலத்தினுடைய ஆதரவு அவங்களுக்கு பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒரு பொதுவான கணிப்பு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது சசிகலா வந்தா விழுந்து போனா அதிமுகவுக்கு நிமிந்து நிக்கிறதுக்கு ஒரு குச்சி ஊனிக்கிட்டு நிக்கிறதுக்காவது அதுக்கு ஒரு தெம்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிற மனப்பான்மை அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை வந்தாக்கா அதிமுகவுக்கு ரிவைவலுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பழனிசாமி எந்த காலத்திலும் ஒத்துக்க வர மாட்டார். அவர் தனியா ரெண்டா தான் போவார். அது அப்படி பார்க்கும்போது அதிமுகவுடைய பிளவுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாததா தான் எனக்கு தோணும். சார், இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுடைய 1.5 கோடி தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கீழேதான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சசிகலா தரப்பு ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா 1.5 கோடி தொண்டர்களும் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஏத்துக்கல, சசிகலாவாதான் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உண்மையாலுமே அந்த 1.5 கோடி தொண்டர்கள் யாரதான் ஏத்துக்கிறாங்க? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. 1.5 கோடி எந்த நாட்டுல இருக்கிறாங்க? இவங்க சொல்றதை பார்த்தாங்க பிரதம மந்திரி போஸ்டோ வரல, இவங்கதான் முடிவு எடுக்கிற மாதிரில இருந்து இவங்களால சுயமா ஏங்க நடந்திருக்கிற எலெக்ஷன்ல எதிரியாவது அந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஏங்க அந்த அதிமுக அட்ரஸ் எல்லாம் கிடக்குது, ஏன் அப்படி கிடக்குறாங்க? அவங்க விட்டு போயிட்டாங்க, அந்த தலைமையை ஏத்துக்கல. தொண்டர்கள் வந்து முழிக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டது நாசமா போறதோட சும்மா இருக்கலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க, விலகிட்டாங்க. இந்த தலைவர்களை அவங்க ஏத்துக்கல. அதிமுகவை பொறுத்தவரை ரெண்டா இருக்கு, தொண்டர்கள் தனியாகவும் தலைவர்கள் தனியாகவும் இருக்காங்க. இந்த தலைவர்களை ஏத்துக்காத தொண்டர்கள் வழிகாட்டுறதுக்கு வழி இல்லாம தடுமாறி நிக்கிறாங்கிறத இன்னைக்கு இருக்கிற உண்மை நிலை. இதை வந்து கேஷ் இன் பண்றதுக்கு மாநில திமுக பெருசா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க வெற்றியும் பெற்றுக்கிட்டு வர்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் முடிவுகள்லாம் அதுதான் காட்டுது உங்களுக்கு. ஏன் அவ்வளவு பரிதாபத்துக்குரிய இடத்துல ஏன் தோத்து போனாங்க? மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியை வச்சுக்கிட்டு கொங்கு மண்டலத்துல ஜெயிச்சாங்களே, அந்த கொங்கு மண்டலத்துல கூட இவங்களால இந்த தடவை ஒண்ணு வர முடியாது போயிடுச்சு. இல்ல 0-1% தானே வந்தாங்க. எங்க போச்சு அந்த இதெல்லாம்? இந்த தொண்டர்கள் எங்க போனாங்க? நிரூபிக்க முடிஞ்சுதா? 1.5 கோடி தொண்டர்களும் ஓட்டு போடுறதாக்கா ஆளுங்கட்சியா
மத்தியிலேயே ஆளுங்கட்சியா வந்திருக்கலாம். ஒன்றரை கோடி தொண்டர்கள்ங்கிறது சந்திரமண்டலம் சபாகிரகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. சசிகலா அவர்களுடைய மேல்முறையீடு வந்து வீண் முயற்சி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பயத்துல சொல்றாரு, கேஷ் போட்டாலும் வரமாட்டாங்க தெரியுமா, இன்னும் ஒண்ணு பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படிங்கிற பயத்துல ஓடலாம். ஜெயக்குமாரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு நல்லா தெரியுதுங்க, பல்வேறு வகையில அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே மாடி நிர்வாகத்துல இருக்கிற ஒருத்தருமே சசிகலா வர்றத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சசிகலாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ள வந்து சசிகலாவுக்கு துரோகம் இழைத்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு அதிமுக நிர்வாகிகளா இருக்காங்க. அந்த துரோகத்தை நம்ம மன்னிச்சிருமா விட்டுருமா? அதுல வர்றதா, அதுலதான் ஜெயக்குமார் கண்டிப்பா உளருவான்னு தெரியும், உளறிட்டாரு. மேல்முறையோடு ஜெயிக்காதுன்னு இவர் எப்படி எடுத்து எடுப்புல சொல்றாரு? இவர்தான் நீதிபதியா? என்ன கேது கோர்ட்டுக்குள்ளார போகும்போது அது எல்லாம் வக்கீலுக்கு பேசுறதா கேஸ் தோத்து போயிட்டுன்னு வழக்கமா பேசுறதா அவரு சொன்ன காப்பாத்தி பயத்துல வந்த உளறல வந்த ஸ்டேட்மெண்ட். அதிமுகவுடைய பல தலைவர்களின் குரலா வந்து நிறைய நேரம் வந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விவகாரங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் சரி, இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போதும் சரி, ஜெயக்குமார் அவர்கள் தான் பிரஸ் மீட்ல வந்து சந்திச்சு செய்தியாளர்களிடம் பல்வேறு தகவல்களை வந்து தெரிவிக்கிறாரு. சோ அப்ப வந்து அவர் ஒரு தைரியமான எதையுமே எதிர்கொள்றாரு, அவரை எப்படி நீங்க வந்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்றீங்க? அதாவது வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் ரொம்ப தைரியமானவன் அர்த்தமா சொல்லுங்க. கேங்க எனக்கு வந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எனக்கு இப்ப டைட்டில் கொடுத்துருக்கீங்க, அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் எனக்கு பதவி கொடுத்தது, நான் பேசுறது தைரியத்துல பேசுறதா? என் பதவிக்கு நான் எனக்கு கொடுத்துருக்கிற வேலைங்க அது, அது என்னுடைய அடிமனத்தில் இருக்கிற தைரியத்தை வெளிப்படுத்துறது இல்ல. அப்படி இருந்தாக்க என்ன சொல்றேன், நீ கேஸ் போடு நாங்க பாத்துக்கணும்ல சொல்லிருக்கணும். கேஸ் போட்டா ஜெயிக்காதுன்னு ஏன் முடிவு சொல்றாரு? பயத்துல சொல்றாரு, ஜெயிச்சுட்டா என்ன ஆகுமோ தெரியலையாங்கிற பயத்துல வர்றதால இதை புரிஞ்சுக்க முடியல உங்களால. அது எப்படி பயந்துகிட்டாரு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? என்ன சொல்லணும், வழக்கு போடு, உன்னை சந்திக்க எனக்கு தெரியும், பாய் வேறும் பேசிருக்கணும், அதை விட்டு ஜெயிக்க மாட்டாங்க, ஏன் பயம் ஜெயிச்சுட்டாங்கன்னு என்ன பண்றது, அந்த பயம் அது தெளிவா தெரியுது. இத சொன்னாக்க நீங்க வந்து அது எப்படின்னு கேக்குறீங்க? இதுதான் பதில். சரி, இப்ப இந்த தீர்ப்பு ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கிறதுனால உங்கள்ட்ட நான் ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு விரும்புறேன். ஏன்னா இந்த தீர்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தது தானா? ஒரு அரசியல் விமர்சகரா எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா எதிர்பார்த்தது தாங்க. ஒரு அழுத்தம் இருக்கும், எந்த நீதி இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து ஒரு அழுத்தத்துல ஒர்க் பண்ணல, சுயமா ஒர்க் வேலை செய்து சுயமா தீர்ப்புகள் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா எல்லாம் சிரிப்பாங்க. இன்னைக்கு வர்ற நீதிமன்றங்கள் ஐயப்பாட்டுக்குரியதா போயிடுச்சுங்க. நீதிபதிகள் கேள்விக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு நீதிபதிகளை வந்து நம்ம யா அன்னைக்கு வந்து நீதிபதிகள்னாக்கா கடவுளுக்கு அடுத்து அப்படின்னு நினைச்சோம், அப்படி நீதி தேவன் அப்படின்னு நினைச்சோம். இன்னைக்கு அப்படி இல்லை, நீதிபதிகள் வேலைக்கு போறாங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மத்திய அரசினுடைய பிடியில் இருப்பது மூணு விஷயங்கள், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள். இதை மூணாவது கையில வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இது ஜம் ஜம்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான தீர்ப்பா வருது. அதனால நீதிபதி எல்லாம் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல நடந்துருச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு ஆஹா நீதிபதியா சொல்லிட்டாருங்கிறதுலாம் அந்த காலம். இன்னைக்கு நீதிபதிகளை மக்கள் மத்தியில அவங்க செல்வாக்கு இழந்து விட்டார்கள், மரியாதை இழந்து விட்டார்கள், நீதிமன்றங்கள் மீது இருந்த நம்பிக்கை மக்களிடம் வந்து போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதனால நீதிபதியுடைய தீர்ப்பை பார்த்து பார்த்துட்டு நம்ம பயப்பட, இது எதிர்பார்த்து பார்த்த தீர்ப்பு. அது சசிகலாவை இது பண்ணா அவங்க வந்து மேற்கொண்டு வரணும், அப்பதான் செய்தியில இருக்க முடியுங்க. செய்தியில இருந்துகிட்டே இருக்கணும்னா சசிகலா வருவாரா போவாரான்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கும்போதுதான் நீங்க மக்கள் மத்தியில் நீங்கள் பேசப்படுவீர்கள். இப்ப சசிகலாவுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அத்தனை ஊடகங்களும் வந்து இதை பத்தி பேசுதுன்னும் போது சசிகலா எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? சசிகலா ஒண்ணுமே இல்லாத ஆளா இருந்தாங்க, என்னத்துக்கு நீங்க காலங்காலையில வந்து இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து நேத்து இதை பத்தி தான் பேசிக்கிறீங்க, இன்னைக்கே மூணு ஊடகங்கள்ல நான் இதை பத்தி பேச போறேன். அப்படின்னா சசிகலாவுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்தா ஏதோ தமிழக அரசுல ஒரு மாற்றம் ஏற்படுங்கிறதான ஊடகத்துல இருக்கவங்களுடைய கணிப்பா இருக்குது. அவங்கள ஒரு சக்தியா நினைக்கிறதுனாலதான் இந்த கேள்வி கேட்கறீங்க. கட்சியை விட்டு எத்தனையோ பத்த ஓபிஎஸ் தம்பியை கூடதான் விளக்கினாங்க, அதுக்காக ஒரு கூட்டம் போட்டா நீங்க கேட்ட இது பண்ணீங்க. ஒவ்வொரு ஊடகமும் அதை வந்து அவங்கள பத்தி பேசணும்னு சொல்றது வந்து என்ன புரியுதுன்னா சசிகலாவுடைய செல்வாக்கு நல்லா புரியுது. அதனுடைய விளைவுதான் வந்து கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஜெயக்குமார் வந்து பயத்துல சொல்றாரு. அதுல இருந்து புரியுதுல்ல, சசிகலாங்கிறது ஒரு தனி மனுஷன் இல்ல, அவங்களோட பின்னணியில யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த தொண்டர் பலம் இருக்குதுங்கிறதுக்கு நீங்க நடத்துற இந்த விவாதங்களே ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம். சார், சசிகலா அவர்கள் வந்து தன்னுடைய லெட்டர் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சில இடங்கள்ல கட்சி கொடி ஏற்றும் போதும் கல்வெட்டுல வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டு தான் தொண்டர்களும் நிறைய இடங்கள்ல வந்து கல்வெட்டு வந்து பேரை ரிஜிஸ்டர் பண்றாங்க.
அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து அவர் பயணிக்கக்கூடிய கார்லயும் கட்சி கூடியான அண்ணா திமுக கூடியதான் பயன்படுத்துறாங்க. இப்ப இதை எல்லாமே தாண்டி இப்ப இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சசிகலாவிற்கு ஒரு பின்னடைவாதான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தீர்ப்பு வந்து சசிகலாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இதே வேளையில இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அஸ்தமித்து விட்டதா. இது வந்து ஜெயக்குமார் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். அஸ்தமித்து எத்தனை தடவை சார் அஸ்தமிக்கும்? சூரியன் அஸ்தமிக்கிறது மறுநாள் வந்துடுது. அதேதான் நீங்க சொன்னதுதான், இன்னைக்கு அஸ்தமிச்சிருச்சு, நாளைக்கு மறுபடியும் காலையில் வந்துடும் முடியாது. அவ்வளவுதான், நீங்க சொன்ன சென்டென்ஸ் கரெக்ட். கொடியை வந்து மாட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்ல முடியாதுங்க. நான் அதிமுக இல்ல, என் காரணம் அதிமுக கொடி மாட்டக்கூடாதுன்னு எப்படி ஐயா உத்தரவு இருக்குதா? யாரு அந்த கொடியை மாத்துறது? ஆர்வம் உள்ள தொண்டை வந்து தான் வீட்டுல தன்னுடைய அந்த கட்சி கொடியை ஏத்திக்குவான். அதுக்கு அவன் உறுப்பினனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால கட்சி கொடியை ஏத்திக்கிட்டு ஒரு காரில் போறதுங்கிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு தடுக்கிறதுக்கு சட்டமும் கிடையாது. எனக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கு, அவன் அந்த கொடியை மாத்திக்கிறேன். இப்போ எல்லா ஒவ்வொரு காரணமே வந்து ஒரு கடவுள் படத்தை மாட்டியிருப்பாங்க. அந்த கடவுள் வந்து அதை என்னன்னா, எனக்கு அந்த கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த கடவுள் இந்த வண்டியை ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு போகிற நம்பிக்கை, அதனால அதை நான் ஒட்டி வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு உடனே வந்து நான் முருக பக்தன் ஆகிட்டேன், அதை ஆகிட்டா இதாகிட்டா சாமியார் ஆகிட்டேன்னு சொல்லுவீங்க. என் காரணம் என்னோட நான் விருப்பப்படுற என்னுடைய கட்சி கொடியை நான் விரும்புற அந்த அரசியல் கட்சியினுடைய கொடியை நான் மாட்டிட்டு போறேன். அது என்னுடைய ஆர்வத்தை காட்டுது. அதுக்காக நான் அதில் உறுப்பினராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுல வந்து ஒரு நிர்வாகியா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. எந்த தொண்டனும் கையில கொடி எடுத்துட்டு போலாம். இப்போ ஒரு ஊர்வலம் நடத்துறீங்க, எல்லா கட்சியும் தொண்டனும் கட்சி கொடியை தூக்கிட்டு வரான், அவெல்லாம் நிர்வாகி நடத்தமா? தொண்டர்களுங்க, தொண்டர்கள் தனக்கு விருப்பப்பட்ட கட்சியினுடைய கொடியை தூக்கிட்டு போறது யார் தடு? அதுக்கெல்லாம் அரசியல் சட்டத்தின் இடம் உள்ள ஒண்ணு இல்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணு அது ஒண்ணு வேணாம். இது போல பொதுச் செயலாளர்னு போட்டுக்க முடியாது, அவ்வளவுதான். பொதுச் செயலாளர்ங்கிறது அங்கே அது அந்த இது போயிடுச்சு. லெட்டர் பண்ணல அந்த போர் போட்டு, ஏன்னா அந்த பதவி வந்து அவங்க நீக்கினது செல்லும்னு கோர்ட்டு கொடுத்துட்டதுனால இப்ப வந்து அவங்க அதை பயன்படுத்த முடியாது. பொதுச் செயலாளர்கிற பதவியை பயன்படுத்த முடியாது. அதுக்கான சலுகைகளை அவங்க வந்து அனுபவிக்க முடியாது. கட்சிக்கு இதுக்கெல்லாம் போக முடியாது. ஆனா உறுப்பினருங்கிற முறையில போகலாம், கட்சி தொண்டருங்கிற முறையில போகலாம். அண்ணா திமுக அவருடைய தொண்டர் யார் வேணாலும் அண்ணா திமுக தலைமையகத்துக்குள்ளார் போற மாதிரி அவங்க போகலாம். ஆனா பொதுச் செயலாளர்கள் முறையில போக முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு உறுப்பினடைவு. அதே உயர் நீதிமன்றத்துல போய் இந்த இதுக்கு ஒரு தடை வாங்கிட்டாங்கன்னு என்ன பண்ணிடுவீங்க? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தடை வாங்கிட்டாங்கன்னு வச்சிருந்தேன், மறுபடியும் பழைய ஸ்டேட்டஸ் வந்துடுது இல்ல, அது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அடுத்த ஒரு இது போட்டு ஒரு ஏரிங் போட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு. ஒரு தற்காலிக தடை விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ஜெயக்குமார் ஒரு வக்கீலா படிச்சிருப்பாருன்னு படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த சட்ட ஞானம் எல்லாம் இல்லாம இருந்த ஒரு சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு, சபாநாயகர். அவரை நினைச்சா வேடிக்கையா இருக்குது. இந்த அதிமுகவில் இருக்கவங்களும் சரி, இந்த பாஜகவில் இருக்கவங்களும் சரி, இந்த ஐபிஎஸ் என்றானுங்க, பிஏபிஎல் படிச்சேன்றாங்க, என்ன நாலேஜுங்க? ஏன்னா சட்டத்துறையே சேராதவன், எனக்கு சட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச சட்டம் ஞானம் கூட இந்த சட்டம் படிச்ச சட்ட அமைச்சரா இருந்த ஜெயக்குமாருக்கு இல்லை. இந்த நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. கோர்த்து கொடுக்காதான், பயத்துல உளறதுங்க. பயத்துல நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன்னு ஒரு பேசி சொல்றாங்க. சசிகலாவால் இனி அதிமுகவை மீட்க முடியுமா, இல்ல ஒருவேளை வந்து அமமுகவில் தினகரனோடு இணைந்து பயணித்து அதிமுகவை தோற்கடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவாரா சசிகலா? நான் தான் சொன்னீங்களே, சசிகலாவுடைய எதிர்காலம் டெல்லியில் இருக்கும் பாஜக தலைமையகம், இவங்களுடைய தலைமைச் செயலகம், அவங்க தானே டிசைட் பண்றாங்க இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம். அமித்ஷா அவருடைய கோஷ்டி தான் சசிகலா என்ன பண்ணுங்கிறத தீர்மானிக்கும். அந்த தீர்மானம் வந்து தனக்கு ஒரு பாதிப்பா இருக்கும்னு மாநில திமுக நினைச்சதுன்னா அவங்க வந்து சில இடையூறுகளை உருவாக்குவாங்க. இந்த ரெண்டு இடையூறுகளையும் தாண்டி அவங்க உள்ள வந்தால்தான் சசிகலாவால் வர முடியும். மத்தியில் இருக்கும் பாஜக அவருடைய தலைமை அமித்ஷா வந்து நீ வராத வீட்டுல போய் இருந்தா நம்ம போய்தான். இந்த எந்த முடிவா இருந்தாலும் சசிகலாவுடைய எதிர்காலம் வந்து அமித்ஷா கையில தான் இருக்கு, மத்திய பாஜக கையில தான் இருக்குது. அவர் வந்து இருக்கட்டும்னு சொன்னாக்க பழனிசாமியால ஒண்ணும் பண்ண முடியாது, வேண்டாம் சொன்னாக்க சசிகலாவால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நேரத்துல மாநில திமுகவால் கொடுக்கப்படுகின்ற சில நடவடிக்கைகள் மூலமாக சசிகலாவுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படலாம். ஆக சசிகலாவுடைய எதிர்காலம் அமித்ஷா கையிலும் தமிழ்நாட்டில் திமுக கையிலும் தான் இருக்கிறது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது பிரகாரம் தான் அடுத்த மூவ் இருக்கும். மற்ற எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான், யோகங்கள் தான், வாதங்களுக்கு பயன்படுத்த கூடிய அசலுக்கு என்ன ஆகும் தெரியாது. சார், இதுவரை உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேரிலே அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தோம். மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கீத் குகன். நன்றி, வணக்கம்.